ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் உத்ரா. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்டானை வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரிமூவ் பண்ணலாம். இந்த பேக்கை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வாங்க ஃபர்தராக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங். கிளென்சிங்க்கு வந்து நான் வந்து பச்சை பால் எடுத்திருக்கேன். பச்சை பாலில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே இருக்குது. இது ஒரு மைல்ட் கிளென்சராகவும் ஆக்ட் ஆகும். மைல்டு வந்து எக்ஸ்போலியேட்டராகவும் ஆக்ட் ஆகும். இது வந்து ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாகவும் இது இருக்கும். உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல குட் டோனர். இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மில்க் வந்து ஒரு குட் டோனராக ஆக்ட் ஆகும். பச்சை பால் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃபேஸில் வந்து பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டன் பேடை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து காட்டன் பேடை வச்சு நான் ரிமூவ் பண்ணுறேன் பச்சை பால் வந்து. உங்களுக்கே தெரியும், நல்லா அழுத்தி தொடைக்கணும். தொடச்சிங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு நல்ல பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும், க்ளோவும் வர ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பேக்கை நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப வந்து சன் டேன் இருக்குது அப்படின்னா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு லைட் க்ளோ இருக்கும் உங்கள் ஃபேஸில். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து போயிடலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்போலியேட்டிங். எக்ஸ்போலியேட்டிங்க்கு வந்து நான் சுகரும் தக்காளி வந்து பாதி வந்து கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்பவே ஜென்டிலாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். டொமேட்டோவில் வந்து ஸ்கின் லைட்னர் வந்து ஏஜென்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஓப்பன் போர்ஸ், ஒரு பிளாக் கிட்ச் வந்துச்சுன்னா அதை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். டொமேட்டோவில் வந்து ஆஸ்ட்ரஜன் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து டல்னஸ் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கணும் ஸ்கின்னை வந்து. அதுக்கப்புறம் சன் பேர்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சன் டேன் வந்துச்சுனாலும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமே ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் போட போகிறோம். பேக்குக்கு வந்து நான் வந்து கர்ட் எடுத்திருக்கேன். கர்டில் வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் வந்து கர்ட் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் கூட. கர்ட் கூட வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கர்டில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. அது வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஏதாச்சும் ட்ரை ஸ்கின்ஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து டெட் ஸ்கின்ஸை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஃபேஸை வந்து ஈவன் டோனாக வர ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில். ஸோ வந்து டெட் ஸ்கின்ஸை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஃபேஸை நல்லாவும் பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து உங்களுக்கு ரொம்ப சன் டேன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து சன் டேனுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து இது பண்ணிக்க. ஸோ சம்மர் சீசன்ன்றதுனால இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். ப்ரிஃபரபிள் நைட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து பிரைட்னஸ் இருக்கும் உங்கள் ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் விடாமல் மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு டோட்டலாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். விடாமல் நீங்கள் கைவிடாமல் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி 10 நிமிஷம் விட்டுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்கும் உங்கள் ஃபேஸில். இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எதாவது நியூ வீடியோஸ் ட்ரை பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இருக்கீங்க அப்படின்னா பாய், தேங்க்யூ, சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ.